12th chemistry 12th unit carbonyl compounds and carboxylic acids nama last video varaikum nama enna paathirundhom appadina carbonyl compounds mostly complete pannitom carbonyl compounds carbonyl compounds nudiye yaar yaar carbonyl compounds aldehyde and ketone paathom avade preparation aldehyde eppadi prepare pandrathu ketone eppadi prepare pandrathu aliphatic aldehyde aromatic aldehyde eppadi nama prepare pannom adhe pole at the same time aromatic ketone and aliphatic ketone so eppadi nama prepare pandrathu abingiradha paathom and then going to physical properties so inda aldehyde ketones nudiya physical properties nama paathu mudichom so adanudi continuity a chemical properties inda chemical properties la aliphatic aldehyde aromatic aldehyde inda aliphatic ketone aromatic ketone yaar yaar kudala enna enna sendu enna enna product kuduthudu abingiradha nama paathu mudichirundhom அவருடைய கண்டினியூட்டியா இந்த கார்போனில் காம்பவுண்ட்ஸ் உடைய யூசஸ் ஃபார்மால்டிகைட் அசிட்டால்டிகைட் அசிட்டோன் அண்ட் பென்சால்டிகைட் அண்ட் அரோமேட்டிக் கீட்டோன் ஸோ இவங்களுடைய நம்ம யூசஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்து முடித்து ஒரு கார்போனில் காம்பவுண்ட்ஸில் நம்ம ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு யூனிட்டில் பாதியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் லெட் அஸ் ஸ்டார்ட் நவ் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ரிப்பரேஷன்ஸுக்கு போயிடலாம் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸினுடைய மாலிகுலர் ஃபார்முலா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து COOH இதுதான் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸினுடைய ஃபங்க்ஷனல் குரூப் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஹவு டு ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 types ப்ரிப்பரேஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரம் ப்ரைமரி ஆல்கஹால் அண்ட் ஆல்டிஹைட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃப்ரம் ப்ரைமரி ஆல்கஹால் அண்டு ஆல்டிஹைட்ஸ்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் லெட்டஸ் செகண்ட் மெத்தட் ஹைட்ரலிசிஸ் ஆஃப் நைட்ரைல் ஹைட்ரலிசிஸ் ஆஃப் நைட்ரைல் நைட்ரைல்லேருந்து நம்ம எப்படி அந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஈல்டு நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் தேர்ட் மெத்தட் அப்படிங்கிறது அசிட்டிக் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் எஸ்டரை அசிட்டிக் ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம் ஒரு ஆசிட் கலந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குதா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 types மெத்தட்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் லெட் அஸ் ஸ்டார்ட் ஃபஸ்ட் ஃப்ரம் ப்ரைமரி ஆல்கஹால் அண்டு ஆல்டிஹைட்ஸ் The primary alcohol and aldehyde can easily to be oxidized to give carboxylic acids. Let us start now. For example, alcohol. For example, alcohol CH3CH2OH. First of all, இஓஹெச் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு இதனுடைய ஐஓபிஎஸ் நேமு 1, 2 ரெண்டு கார்பன் இருக்குது எத்து சிங்கிள் பாண்டாக இருக்குது ஏன் ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதால இதை எத்தனால் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய ஐஓபிஎஸ் நேமு எத்தனால் ஸோ இந்த எத்தனாலில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம் எத்தனாலில் ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம் அப்படி ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு நாம் ஒரு ஏஜெண்ட்டை பயன்படுத்துகிறோம் அந்த ஏஜெண்ட்டுக்கு பேர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அந்த ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் யார் யார் அப்படின்னா அசிடிஃபைட் K2CR2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் ஸோ அனதர் ஒன் KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ஸ் ஸோ ரெண்டும் என்னது அப்படின்னா வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் அண்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ஸ் ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க ஒரு ஆக்சிஜனேற்றம் அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்சிஜன் ஏற்றம் செய்யக்கூடிய ஒரு காரணியாக பயன்படுகிறார்கள் ஸோ இங்கே நாம் என்ன பண்ண போகிறோம் ஒரு அமிலம் கலந்த இந்த அசிடிஃபைட் K2CR2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம் ஃபர்தராக இந்த ஓஹெச்சும் அட்ஜசன்ட் கார்பனில் இருக்கக்கூடிய சாரி இந்த ஓஹெச்சும் இந்த கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து என்ன பண்ணோம் சாரி ஆக்சிடைஸ் நடக்கணும்
இங்கே addition of oxygen இல்லை removal of hydrogen, removal of hydrogen நடக்கணும். இந்த OH-ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் அந்த ஹைட்ரஜனையும் இந்த CH2-ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் என்ன பண்ணணும் நம்ம சேர்த்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணால் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, CH3CHO அசிட்டால்டிகைட் கிடைக்கும். பாருங்கள் இந்த OH-ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் இங்கே CH2-ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் என்ன பண்ணுறோம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லை அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தான் ஆக்சிடைசிங், ஆக்சிடைஸ் பண்ணுறது. இப்போ ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு என்ன கிடச்சிருக்கு, அசிட்டால்டிகைட் கிடச்சிருக்கு. அசிட்டால்டிகைட் கிடச்சிருக்கு, இது பேர் அசிட்டால்டிகைட். அசிட்டால்டிகைட் சரிங்களா. ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்கஹால் ஆல்டிகைட்லேருந்து நம்ம ஆசிடை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆல்டிகைட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், ஃபர்தராக என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே ஆக்சிடைஸ் பண்ணுறோம், ஆல்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ணுறோம். அப்படி ஆல்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ணும்போது எங்கே ஆக்சிடைஸ்னால் அங்கே ஆல்டிகைட் ஃபங்க்ஷனல் குரூப்பில் தான் ஆக்சிடைஸ் நடக்கும். CH3COOH இப்படி ஆசிட் கிடைக்கும், இதுக்கு பேர் அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடை, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஸோ அந்த கார்பாக்சிலிக் ஆசிடுடைய பேர் அசிட்டிக் ஆசிட். ஸோ என்ன பண்ணோம், ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு அசிட்டிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட்டை எடுத்துக்கிட்டு ஆக்சிடைஸ் ஏஜென்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம். ஆக்சிடைஸ் எடுத்துக்கிட்டு திஸ் இஸ் ப்ரைமரி ஆல்கஹால், OH குரூப்பு டைரெக்டாக அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய கார்பன் பார்க்குறேன், அந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு அல்கைல் ஒரு அரைல் குரூப் இருக்குது, அதனால் இதை ப்ரைமரி ஆல்கஹால்னு சொல்கிறோம். இதை என்னன்னு சொல்லலாம், ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ அந்த ப்ரைமரி ஆல்கஹால் என்ன பண்ணுறோம் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணால் ஒரு ஆல்டிகைடாக கிடைக்குது, அந்த ஆல்டிகைடை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, ஆசிட் கிடைக்குது. And then going to next method, hydrolysis of nitriles. The nitrile for example, CH3CN. The C என்ன, C ட்ரிபிள் பாண்ட் என்னு எழுதுகிறேன். இந்த மெத்தில் சயனைட் அப்படின்னு சொல்லலாம். என்னது மெத்தில் சயனைட் அப்படின்னு சொல்லலாம், மெத்தில் சயனைட். ஸோ இந்த மெத்தில் சயனைடு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரியாக்ட் பண்ணி கார்பாக்சிலிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நைட்ரைல் ஈல்டு கார்பாக்சிலிக் ஆசிட் வென் சப்ஜெக்டட் டு ஹைட்ராலிசிஸ் வித் அன் ஆசிட் ஆர் அல்கலைஸ். என்ன பண்ண போகிறோம் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம், ஆசிட்ஸ் அண்டு ஹைட்ராலிசிஸ். அப்போ 2 டைப்ஸ் ஆஃப் H2O எடுத்துக்கிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். அப்படி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், வாட்டர் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு சரி இங்கே 2 டைப்ஸ் எடுத்துக்க ஸ்ட்ரைட்டாக நம்ம சொல்லிடலாம். பாருங்கள் ஒரு பாண்டு கார்பன் டு நைட்ரஜனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, இந்த ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்டு உடைக்கிறேன், உடைச்சோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு ஹைட்ரஜன், இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் கொடுக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே 2H2O சாரி இங்கே 2H2O இருக்குது இல்லையா, இங்கே இந்த இடத்துல பாருங்கள் 4 ஹைட்ரஜன் இருக்குது, அந்த 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருக்குது. இந்த 4 ஹைட்ரஜனில் 3 ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா அந்த நைட்ரஜனை எடுத்துக்கிட்டு NH3 அமோனியா கேஸாக வெளியாகுது, NH3 அமோனியா கேஸாக வெளியில் போகுது. அதுக்கப்புறம் அந்த சி கார்பனோட என்ன பண்ணுது, 2 ஆக்சிஜன் வந்து ஜாயின் பண்ணுது. அப்போ 4 ஹைட்ரஜனில் இன்னும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம், CH3COOH. ஸோ திஸ் இஸ் கால்டு அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட்ஸ். பாருங்கள் அமோனியா கேஸை எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம நம்ம அசிட்டிக் ஆசிடை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ இது ஹைட்ராலிசிஸ் ஆஃப் நைட்ரைல்ஸ், நைட்ரைல்ஸ்னால் மெத்தில் சயனைட் எடுத்துக்கிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். அண்ட் தென் கோயிங் டு நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் மெத்தட், அசிட்டிக் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். ஸோ எஸ்டர் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் நவ் CH3COOCOOC2H5. ஸோ இது வந்து என்னது எஸ்டர் இல்லையா, இது வந்து என்ன ட்ரான்ஸ் எஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை
ட்ரான்ஸ்எஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரான்ஸ்எஸ்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட், ஆசிட்னுடைய முன்னிலையில் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். அப்படி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்னவா ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, C2H5O- நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அடுத்து CH3CO+ CH3C OO, இது கார்போ கேட்டையன்ஸாக மாறி இருக்கும். இந்த ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இங்கே H+OH- நமக்கு பிரிஞ்சிருக்கும். இந்த H+ யார் எடுத்துக்கிறாருன்னா, C2H5O- H+ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, இங்கே அல்கஹாலாக மாறி இருக்கு. அண்ட் தென் OH- கார்போ கேட்டையன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆசிடாக உண்டு பண்ணியிருக்கு. திஸ் இஸ் அசிட்டிக் ஆசிட், இது வந்து எத்தனால். ஸோ ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன்ஸில் அப்படியே பேக்வர்ட் ரியாக்ஷன், லெட் அஸ் டேக் அசிட்டிக் ஆசிட் அண்ட் அனதர் ஒன் ரியாக்டன்ட் எத்தனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் டியூ டு த ரியாக்ஷன்ஸ் டு ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் எஸ்டர், ட்ரான்ஸ் எஸ்டர். இப்போ அதே ட்ரான்ஸ் எஸ்டர் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட், ஆசிடினுடைய முன்னிலையில் ஹைட்ராலிசிஸ் பண்ணி கம் டு பேக் எத்தனால் அண்டு அசிட்டிக் ஆசிடை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். லெட் அஸ் நவ் ப்ரிப்பேரிங் அசிட்டிக் ஆசிட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு 3 மெத்தட் பார்த்தோம். த ஃபஸ்ட் மெத்தட் ஃப்ரம் ப்ரைமரி ஆல்கஹால் அண்ட் ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் பண்ணி நம்ம ஆசிடு கார்பாக்சிலிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணோம். செகண்ட் மெத்தட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் நைட்ரைல்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் சயனைடு எடுத்துக்கிட்டு நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணி ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணோம். அண்ட் தென் அசிட்டிக் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் எடுத்துக்கிட்டு ஆசிடுடைய முன்னிலையில் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடச்சிது, ஆசிட் கிடச்சிது, அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் கிடச்சிது. உங்களுக்கு கிளியராக இந்த 3 மெத்தடும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 3 மெத்தட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.